Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடின எல்லா நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துறேன். இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:4 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அருமையான நேரத்தில் பவுல் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க, எப்பவும் சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். விசுவாசிகளே, இது சாதாரண வார்த்தை அல்ல. சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய சவால். சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்குங்கிறது சவால் தானே. உங்களால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? சில நேரங்களில் தாவீது ஒரு முறை எல்லாவற்றையும் இழந்துட்டார். அப்பொழுது தாவீதனுடைய மனம் ரொம்ப தளர்ந்து போனது. பைபிள் சொல்லுகிறது, மிகவும் சத்தமிட்டு அழுதான். ஆனால் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த காலை வேளையில் உங்களை தேவனாகிய கர்த்தருக்குள் நீங்கள் திடப்படுத்தி கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய கஷ்டம் இருக்கும், ஆனால் கஷ்டத்தை பின்னால் வச்சுட்டு சந்தோஷத்தை முன்னால் காட்ட தெரியணும் நமக்கு. சில கஷ்டத்தை தான் முன்னால் சொல்லுவாங்க, சந்தோஷமானதை பின்னால் சொல்லுவாங்க, அதையுமே சோகமாக சொல்லுவாங்க சில. ஐயா, சந்தோஷமானதை சந்தோஷமாக பேசுங்க ஐயா, அம்மா சந்தோஷமானது சந்தோஷமாக பேசுங்கம்மா, சோகமானதை பின்னால் வைங்க, முன்னால் யாருக்கும் காட்டாதீங்க. அதை பல சோகங்கள் பல கஷ்டங்கள் மனசில் இருந்தால் கூட அதை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சிரித்து நீங்கள் பேசுகிறத பார்த்தா சொல்லணும், உங்களுக்கு கஷ்டமே இல்லை போல தெரியுத. சில நேரங்களில் மக்களை நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப சரீரம் பலவீனமாக இருக்கும். நம்ம அவங்கள பார்க்க சோகமாக போவோம், அவங்க நம்மளை சிரிச்ச முகத்தோடு வரவேற்பாங்க, வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. நாமளே சோகமாக இருப்போம், அவங்க நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஏதாவது மோசமான சூழ்நிலைகள் இருந்தால் கூட உங்கள் சந்தோஷத்தை சாத்தான் திருட, உங்கள் சந்தோஷத்தை துக்கம் திருட, உங்கள் சந்தோஷத்தை கவலைகள் திருட, உங்கள் சந்தோஷத்தை மனிதர்கள் திருட இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருக்குள், கர்த்தருக்குள் எப்பவும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, திராட்சை பழம் விளையாமல் போனாலும், அத்தி மரத்தில் அத்தி பழம் விளையாமல் போனாலும், வயல்களில் தானியம் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லைன்னாலும், மந்தையில் ஆடு இல்லைன்னாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். நிகழ்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஜபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று நாங்கள் படித்தோமே. எந்த ஒரு நிலைமையிலும் தீர்க்கதரிசி ஆபகூக்கை போல சந்தோஷமா இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ராஜா.
எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும், சபலன் ஜீவனை கொடுத்து தேவரீர் இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துவீராக. எங்கள் துக்கம் கவலை பாரத்தை மறந்து சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியான உள்ளத்தோடு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற தைரியத்தோடு கர்த்தருக்குள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலமாய் உம்முடைய கரங்களிலே கொடுத்து எல்லா மக்களையும் உம்முடைய சந்தோஷத்தினால் நீர் நிரப்பும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட கூட இருப்பார். சந்தோஷமா இருங்க.